அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஃபார் ஆல் இந்தியன்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம தமிழ்நாடு அரசு சுகாதாரத்துறையிலிருந்து கிடைச்சிருக்க புதிய வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அதுக்கு மேலே டிகிரி, டிப்ளமோ, பிஇ அப்படின்னு சொல்லி என்ன படிச்சிருந்தாலுமே நீங்கள் எலிஜிபிள் தான் இந்த போஸ்ட்டுக்கு. உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி பார்த்திங்கன்னா 14,000 ரூபாய் வரைக்கும் பெர் மந்த்துக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாபுக்கு எந்தவித ரிட்டன் எக்ஸாமினேஷனும் கிடையாது. எந்த ஒரு கம்யூனிட்டிக்குமே பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ், எக்ஸாமினேஷன் ஃபீஸ்னு எதுவுமே அவங்க கேட்கல. எல்லாருமே ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். நேரடி பணி நியமனம் மூலமாக தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. இந்த போஸ்ட்டுக்கு தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டத்தைச் சார்ந்த தகுதி உள்ள ஆண்கள் பெண்கள் எல்லாருமே எலிஜிபிள் தான், தாராளமாக அப்ளை பண்ணலாம். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இந்த வீடியோவில் ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் இந்த சேனலுக்குள்ள முதல் முறையாக வரீங்கன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆளுகிற நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கோங்க. இந்த சேனலோட டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணலன்னா ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கான லிங்க் டீடெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க், நோட்டிஃபிகேஷன் லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கிங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் பார்த்திங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். இதை நீங்கள் கரெக்டாக டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கோங்க. இங்கே வந்து உங்களுடைய ரீசெண்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிடணும். நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறோம் அந்த போஸ்ட்டோட நேம் இங்கே ரைட் பண்ணணும். ப்ராஜெக்ட் நேம் ரைட் பண்ணணும். அடுத்து உங்களுடைய பெயர் வந்து ஃபுல்லாக கேபிட்டல் லெட்டரில், அடுத்து உங்களுடைய அப்பா பேர், அடுத்து அம்மா பேர், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், ஏஜ், நீங்கள் என்ன ஆனால் மேலா ஃபீமேலாங்கிற டீட்டெயில்ஸ், உங்களுடைய கம்யூனிட்டி பற்றின டீட்டெயில்ஸ், நீங்கள் ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டடானு கேட்குறாங்க, எஸ்னா எஸ் இல்லைனா நோன்னு சொல்லி கொடுத்துருங்க. உங்களுடைய கம்யூனிகேஷன் அட்ரஸ் வித் பின்கோடோட கேட்டிருக்காங்க. அடுத்து உங்களுடைய ஃபோன் நம்பர், மொபைல் நம்பர் பற்றின டீட்டெயில்ஸ், உங்களுடைய இமெயில் ஐடி, அடுத்து உங்களுடைய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பற்றின டீட்டெயில்ஸ், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க. அது எல்லாமே வந்து கரெக்டாக கொடுத்துருங்க. அடுத்து வந்து உங்களுடைய பப்ளிகேஷன் பற்றின டீட்டெயில்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஃபில் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய புக்ஸ் அண்ட் சாப்டர் பற்றின டீட்டெயில்ஸ், ப்ராஜெக்ட் பற்றின டீட்டெயில்ஸ், அவார்ட்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ்னு சொல்லி நிறைய ஆப்ஷன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ கரண்ட்டில் நீங்கள் என்ன ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுடைய சிக்னேச்சர் அண்ட் நேம் போட்டணும். இங்கே வந்து பிளேஸ் அண்ட் டேட்டு கொடுத்துருங்க. மீதி எல்லாமே வந்து அவங்க கேட்டிருக்க எல்லாத்துக்குமே வந்து கரெக்டாக ஃபில் பண்ணிடுங்க. ஃபில் பண்ணிட்டு டிக்ளரேஷன் எல்லாமே முடிச்சுட்டு இது கூட தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணி, அது கூட ஃபோட்டோஸ் எல்லாமே அட்டாச் பண்ணி நீங்கள் இன்டர்வியூக்கு போகிறப்ப டைரெக்டாக உங்கள் கூட எடுத்துகிட்டு போகணும். அப்ளிகேஷன் நீங்கள் போஸ்ட் மூலமாக சென்ட் பண்ண வேண்டியதில்லை. இன்டர்வியூக்கு போகிறப்ப நீங்கள் எடுத்துகிட்டு போனாலே போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூ பார்த்திங்கன்னா என்றைக்கு நடக்கும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க. 16/9/2022 அன்னைக்கு டேட்டில் தான் உங்களுக்கு இன்டர்வியூ நடக்கும். பிளேஸ் ஆஃப் இன்டர்வியூ பார்த்திங்கன்னா ஐசிஎம்ஆர், என்ஐஇ, இங்கே தான் வந்து இன்டர்வியூ நடக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐசிஎம்ஆர், இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச், இங்கேருந்து கொடுத்துருக்க நோட்டிஃபிகேஷன் தான். என்னென்ன போஸ்ட்டுக்காகனு பார்த்தீங்கன்னா அப்பர் டிவிஷன் கிளர்க் அண்ட் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் அப்படின்னு சொல்லி ரெண்டு டைப்பில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்பர் டிவிஷன் கிளர்க் இந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷன் நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருக்கணும், அதோட 5 இயர்ஸ் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபீல்டில் ஒர்க்கில் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கிராஜுவேஷன் முடிச்சுட்டு 2 இயர்ஸ் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க்கில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருந்தாலும் எலிஜிபிள். அதோட உங்களுக்கு டைப்பிங் ஸ்பீட் வந்து 8000 கீஸ் பெர் ஆருக்கு வந்து டைப் பண்ணுற ஸ்பீட் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கான சேலரி பெர் மந்த்துக்கு 17,000 ரூபாய் இருக்கும். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா யூஆர் கேட்டகரியாக இருந்தால் 28 வயது வரைக்கும் இருக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்சி கேட்டகரியாக இருந்தால் 33 வயது வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப், இந்த போஸ்ட்டுக்கு 1 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இன்டர்வியூ டேட் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 16 தேதி. இன்டர்வியூ வென்யூ பார்த்தீங்கன்னா ஐசிஎம்ஆர், என்ஐயில் தான் உங்களுக்கு இன்டர்வியூமே நடக்கும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே ஓகே. உங்களுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெர் மந்த்துக்கு 15,800 ரூபாய் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் 25 வயது வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுடைய நேச்சர் ஆஃப் டியூட்டி, டியூரேஷன் எல்லாமே வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணிக்கலாம். இல்லை பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷன் எப்படி வந்து எப்போ எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ், அதாவது இன்டர்வியூக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் எல்லாமே ஃபில் பண்ணிட்டு உங்களுடைய ஃபோட்டோ காப்பீஸ் அண்டு எக்ஸ்பீரியன்ஸ், உங்களுடைய டெஸ்டிமோனியல்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ சம் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் டீட்டெயிலாக படித்து பார்த்துக்கோங்க. கரெக்டாக இந்த இன்டர்வியூமே நீங்கள் அட்டெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் எல்லாருக்குமே ரீச் ஆகட்டும். Thank you so much and bye.